நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குயிக் டுட்டோரியல் டிப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய பிக்சர் பார்த்தீங்கன்னா எப்படி நான் கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறேன். சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான், ஓகேங்களா. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நிக்கான் Z6 Mark II கேமராவில் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண பிக்சரு. இதை எப்படி நான் கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட பார்த்தீங்கன்னா கேமரா ராப் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் கேமரா ராப் ஃபில்டர் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு லேட்டஸ்ட் கேமரா ராப் ஃபில்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், க்ரோம் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அடோப் கேமரா ரா அப்படின்னு போடுங்க. இதில் கேமரா ரா ப்ளக்இன் இன்ஸ்டாலர்னு வரும், இதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ரா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காட்டும். கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல கேமரா ரா 16 அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணுங்கள், மேக் வைஸ்னா இதை டவுன்லோட் பண்ணுங்கள். இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் ஆயிரும், நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் இது எந்தெந்த ஃபோட்டோஷாப்புக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2019, 2020, 2021, 2022, 2023, 2024 இந்த ஃபோட்டோஷாப்புக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஒருவேளை நீங்கள் லோ ஃபோட்டோஷாப் 2015 இல்லை 2016 வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்குறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த படத்தை நான் என்ன பண்ணுறேன், ஃபில்டர் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் அப்படிங்கிறத நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த லேட்டஸ்ட்டில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. லேட்டஸ்ட்டில் என்னென்ன அப்டேட்னா நமக்கு நார்மலாக ஆர்டர் இருக்கும் பார்த்தீங்களா, பேசிக்கு கலர் இந்த மாதிரி இருக்கிறத நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, லைட் அப்படின்னு சொல்லி மாற்றி இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லென்ஸ் பிளர் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அப்புறம் இந்த கலர் மிக்சரில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, இதை நீங்கள் வந்து கேமரா ரா ஃபில்டரை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பிக்சருக்கு தேவையான கரெக்ஷன் அப்படிங்கிறத பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த பிளாக் பாயிண்ட்டை வந்து நகட்டிக்கிறேன். நான் எப்போதுமே படம் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், கலர் கம்மியாக கான்ட்ரஸ்ட் கம்மியாக எடுப்பேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். அப்புறம் ஒயிட்டு, இது எல்லாமே என்னுடைய பிக்சரை பொறுத்து, என் பிக்சரை பார்த்து நான் ஒர்க் பண்ணுறேன், ஓகேங்களா. கான்ட்ரஸ்ட் லைட்டாக இதெல்லாம் வச்சுட்டு இப்போ எனக்கு ஓகே, இந்த லைட்டிங் அப்படிங்கிறதுல எனக்கு ஓகே. கியூ கிளிக் பண்ணோம்னா ஒரிஜினல் எடிட்டிங் தெரியும் பார்த்தீங்களா, இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. அப்புறம் கலரில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சருங்கிறது கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். டெம்பரேச்சருங்கிறது ஏற்றையும் என்னுடைய பிக்சருக்கு இன்னுமே பெட்டரான ஒரு பாப் கிடச்சிருக்கு. சின்ன கரெக்ஷன் தான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஷர்ட்டோட கலர் இந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் ஆயிருக்குன்னு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே மாற்றலை, ஒயிட் பேலன்ஸு லைட்டு மட்டும் வச்சுருக்கேனா, என்னுடைய பிக்சரில் பாப் ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேலிப்ரேஷன் அப்படிங்கிறத எடுத்துப்பேன், சரிங்களா. இந்த கேலிப்ரேஷன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன், இதில் மூணு ப்ரைமரி இருக்குது, ரெட் ப்ரைமரி, க்ரீன் ப்ரைமரி, ப்ளூ ப்ரைமரி. இதில் இந்த ரெட் ப்ரைமரி அப்படிங்கிறது நான் எதுக்கு பயன்படுத்துகிறேன்னா, இந்த ஷர்ட்டோட கலர் ரெட்டு, அதை வந்து பூஸ்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் நினைக்கலாம் இந்த கலர் மிக்சர்லேயே ரெட் கலர் இருக்குமே அதை வச்சு நீங்கள் பூஸ்ட் பண்ணிடலான்ட்டு. அந்த கலர் மிக்சரில் போய் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும், ஃபேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து எஃபெக்ட் ஆகும். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், இந்த ரெட் ப்ரைமரியை ஒரு 10 பாயிண்ட் சேச்சுரேஷனை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பேக்கில் க்ரீன் கலர் இருக்கா, க்ரீன் ப்ரைமரின்னு இருக்கா, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ க்ரீனு ரெட்டு ரெண்டுக்கும் எனக்கு ஓகே. அப்புறம் இன்னொன்று இருக்குது, இது ப்ளூ ப்ரைமரி. இந்த ப்ளூ ப்ரைமரியை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாப் பண்ணிக்கிறேன். இது மூலமாக நம்ம பிக்சர் வந்து ரொம்பவே கலர் பார்த்தீங்கன்னா பாப் ஆகும். இப்போ இந்த ப்ரைமரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிக்சரில் எல்லோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் கலர் போயிட்டு எல்லோவில் கொஞ்சம் ஒரு 5 பாயிண்ட் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங், என்னோட பிக்சரோட கரெக்ஷன் ஈஸியாக முடிஞ்சிட்டு, சரிங்களா. எப்போதுமே நான் ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் கம்மியாக வச்சு தான் ஷூட் பண்ணுவேன். ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னா எடிட் பண்ணிப்பேன், சரிங்களா. இப்போ இதுக்கு நம்ம ஸ்கின் பெயினர் போட்டோம் அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸ்கின் பெயினர் நான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான் சிம்பிளான ஒர்க்கு. இதெல்லாம் நான் வந்து ஒரு ஒரு பிக்சராக தனித்தனியாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லைட் ரூமில் போட்டு இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிடுவேன். லைட் ரூமில் போட்டு பண்ணும்போது எனக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே ஈஸியாக பார்த்தீங்கன்னா எல்லா பிக்சரையும் ஒரே டைமிங்கில் பண்ணுற மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துப்பேன், சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு வந்து ஸ்மூத் ஆகிடுச்சு, ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்களேன், ஒரு பிக்சரை ஒர்க் பண்ணுற வேலை எவ்வளவு ஈஸியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஒரிஜினலிருந்து எடிட்டிங்கில் எந்த அளவுக்கு எனக்கு பிக்சர் நல்லா டெப்த்தாக கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா, இவ்வளோ தான். இது தான் என்னுடைய ஒர்க் ஃப்ளோ. இதை நான் லைட் ரூமில் போட்டு எடிட்டிங் பண்ணிப்பேன், சரிங்களா. இவ்வளோ தான். உங்களுக்கு கேமரா ரா ஃபில்டர் வேணும்னா நான் சொன்ன மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க, அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இல்லை சார், நான் வச்சிருக்க கேமரா ரா ஃபில்டர் எனக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணட்டா, நீங்கள் வச்சிருக்கதே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,